அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. எது ரிகார்டிங்னு பார்த்தீங்கன்னா, JEE மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக அப்ளிகேஷன்ஸ் ரிகார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, என்டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தேர்வுகள் முகமைன்னு சொல்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நுழைவுத் தேர்வுகளும் யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிஏ தான் நடத்துறாங்க. ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து இப்ப வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன தேர்வுகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE மெயின் எக்ஸாமினேஷன், JEEனா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அதுல வந்து 2022 வருடத்துக்கான செஷன் ஒன்னுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 4 செஷன் நடந்துச்சு, ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 செஷன் மட்டும் தான் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த JEE மெயின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பேப்பர்ஸ் இருக்குது, சரிங்களா. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்ல வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ், ஐஐஐடிஸ், அதே மாதிரி வந்து சிஎஃப்டிஐஸ் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இன்னைக்கு பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா JEE மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் தான் வந்து எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. அதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இப்போ ஐஐடியில் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க, ஐஐடியில் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா JEE மெயின் வந்து கிளியர் பண்ணணும். JEE மெயின் கிளியர் பண்ணுறவங்க தான் வந்து JEE அட்வான்ஸ்டுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ JEE மெயின்ஸில் முதல்ல வரக்கூடிய ஒரு 2,50,000 பேரை தான் வந்து JEE அட்வான்ஸ்டுக்கு வந்து எழுத அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அது இதுவுமே வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டாக தான் நம்ம வந்து ஐஐடிஸ்க்கு வந்து பார்க்கப்படுது. அதுமாதிரி பேப்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிஆர்க் அண்ட் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து 2 செஷன்ஸாக கன்சிடர் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் முதல் செஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கான பேப்பர், கிட்டத்தட்ட 3 சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்க. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ், செக்ஷன் ஏல செக்ஷன் பியில் 10 கொஸ்டின், அதேமாரி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20+10, கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 20+10. ஸோ டோட்டலாக வந்து நம்ம வந்து 90 கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ஸோ இதோட மோட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ ஆன்லைன் மோடில் தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடக்க போகுது. அதுமாரி பேப்பர் 2A 2B இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஆர்க் அண்ட் பி பிளானிங்கான பேப்பர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 82 கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அதுமாரி பி பேச்சுலர் ஆஃப் பிளானிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 105 கேள்விகள் வந்து கேட்கப்படுது. இதில் வந்து ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ருக்கு பதிலாக மேக்ஸ் ஆப்டிடியூட் ப்ளஸ் வந்து டிராயிங் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. பிஆர்க்கு பிளானிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ பேப்பர் அண்ட் பென் மெத்தடுங்கிறது கிடையாது. டிராயிங் டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம பேப்பர் அண்ட் பென் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அதாவது செக்ஷன் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாகவும், செக்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போ வந்து இந்த வருஷம் அக்கார்டிங் டு தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கைப்படி இந்த எக்ஸாம்ங்கிறது என்னென்ன லாங்குவேஜ்ல எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அசாமீஸ், பெங்காலி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், குஜராத்தி இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல எல்லாம் நடத்த போகிறாங்க. இதுக்கு வந்து எப்போ வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 16, 17, 18, 19, 20, 21 இது வந்து ஃபர்ஸ்ட் செஷனாகவும், ரெண்டாவது செஷன் பார்த்தீங்கன்னா மேலே 24, 25, 26, 27, 28 மற்றும் 29 இந்த தேதிகளில் வந்து செஷன் 2க்கும் வந்து எக்ஸாம்ஸ் நடக்க போகிறதா வந்து இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோடில் என்றைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/3/2022 31/3/2022 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. இங்கே வந்து ஃபீஸுமே வந்து எக்ஸாமுக்கான ஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2022 வந்து கம்பல்சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அதேமாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணணும்.
மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே இருக்குது, இன்னும் கிளியராக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறவங்க jeemain.nta.nic.inங்கிற வெப்சைட் போனோம்னா அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ங்கிறது இருக்குது. என்ன பரிசுக்காக பார்த்தீங்கன்னா ஜேடபிள்யூ மெயின் 2022க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர்ஸ் ப்ளஸ் வந்து மெயில் எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமினேஷன் வச்சு எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஐஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் 23 ஐஐடிஸ் இருக்குது. அதுமாதிரி என்ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 என்ஐடிஸ் இருக்குது. ஐஐஐடிஸ் 26 ஐஐஐடிஸ் இருக்குது. அதுமாதிரி ஜிஎஃப்டிஐஸ் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 இன்ஸ்டியூஷன் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 114 கல்லூரிகளுக்கான ஒரு பேசிக்கான என்ட்ரன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கன்சிடர் ஆகுது. ஸோ இந்த இப்போ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் மற்றும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டு இப்போ ஜேடபிள்யூ மெயினுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலில் வந்து கல்வி சம்மந்தமான தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வரோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பரவாயில்ல, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உயர்கல்விக்கு மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான எல்லா விதமான தகவல்களையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வரோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மிகவும் நன்றி.